ஒரு மாமா ஒருத்தர் வாலண்டியரா வண்டியில வந்து இருக்காப்ல. முன்னாடி எல்லாம் நம்ம மாமாக்கள் அடிக்கிட்டு வச்சு செய்வோம், இப்பதான் அந்த தொடர்பு விட்டு போச்சு. ரைசியா மாமாவை செஞ்ச ஒரு மாமா அங்க மாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இனிமே மாமாக்களை அடிக்கடி செய்வதை வழக்கப்படுத்திக்கொள் பாப்பா அப்படின்ற பாரதியாரோட கூற்றுக்கணுங்க. நாம் அடிக்கடி இனிமேல் மாமாக்களை செய்வதை நாமளும் வழக்கப்படுத்திக் கொள்ளணும், அதை நாம் இனிமேல் பின்தொடர்வோம். இப்படி ஒரு மாமா ஆன்லைன்ல உட்காந்து பேசும் பொழுது வாய்க்கு வந்ததே வரலாறு என்றும், ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி அந்த மதத்தினுடைய கடவுளாக அவர்கள் போற்றுகிற மதிக்கக்கூடிய அந்த கடவுளையும் அவர் ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஆகிய நம்மளுடைய மூதாதையர்களை அந்த கும்பல் எப்படியெல்லாம் போட்டு தள்ளுச்சு அப்படிங்கிறதையும் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்துருக்காப்ல. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சல்லி சல்லியான் ஒருக்கிட்டீங்களா? இப்போ திருமங்கை அழ்வார் பரகாலன் அப்படின்னு ஒருத்தர உள்ளே இறக்கினார். நீர் போய் அந்த புத்த விக்கிரகத்தை அப்படியே பெயர்த்து எடுத்து கொண்டு வாரும் அப்படின்னு அனுப்பினார். உள்ள போனா அந்த புத்த விக்கிரகம் போன்னு ஊழையிட்டுதான், ஈயத்தால் ஆகாதோ இரும்பினால் ஆகாதோ தேயத்தை பித்தளையில் நான் செய்யல் ஆகாதோ மாயப்பொன் வேணுமோ மதித்தென்னை பண்ணுகைக்கே அப்படின்னு அது ஊழையிட்டுதான். ஒரு இரும்பால பண்ணிருக்க கூடாதா? ஒரு செப்பால பண்ணிருக்க கூடாதா? ஒரு ஈயத்தால பண்ணிருக்க கூடாதா? இந்த சொர்ணத்தினால என்ன பண்ணணுமா? என்னவெல்லாம் நமக்கு காதில் பூ சுத்துறாங்க பாருங்க. அது தான் அந்த ஆழ்வார்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு ஆழ்வார் இன்னொரு நபரை கூட்டு போய் ஒரு விக்கிரகம் ஒன்று, அது என்ன விக்கிரகம்னா தங்கத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம். அந்த விக்கிரகம் புத்தரனுடைய சிலை. அந்த புத்தர் சிலையை ஆட்டையை போடுறதுக்கு இந்த ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார் ஒரு நபரை கூட்டு போய் உள்ளே போயிட்டு அந்த விக்கிரகத்தை ஆட்டையை போட்டு வா அப்படின்னு ஒரு ஆழ்வார். ஆழ்வார்னா இந்த மண் ஆழ்வார் மண், ஆழ்வார் மண் இது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த ஆழ்வார்கள் அப்படின்னாக்கா ஆழ்வார் மண்ணுனா அந்த ஆழ்வார் மக்களுக்காக ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? மக்களுடைய உரிமைக்காக ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? எல்லாரும் கோயிலுக்குள்ள வரலாம் அப்படின்னு எல்லாரையும் உள்ள கோயிலுக்குள்ள கூட்டு போயிருக்காரா? அல்லது எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு ஒரு சமூக நீதியை பேசியிருக்காரா? இந்த மக்கள் ஏன் படிக்காம இருக்காங்க? படிச்சாலேயே காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும் அப்படிங்கிறது எப்படா சட்டமா இருக்க முடியும்? இதை முதல்ல மாத்து, எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லோரும் பிறப்பு நடிப்பிலே சமம் அப்படின்னு எங்கேயாவது சமத்துவத்தை பேசியிருக்காரா? அப்படி ஒரு வேலை இதுல ஏதாவது பேசியிருந்தாருன்னா நாமளும் இதை ஆழ்வார் மண்ணுன்னு சொல்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப ஆழ்வார் மண்ணா ஆழ்வார் மண்ணுன்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்குல்ல, அப்ப இந்த ஆழ்வார் யாரு? அப்ப ஆழ்வாருடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜி அவங்க ஏத்துக்கிட்ட நபர்கள் இந்த முன்ன ஆழ்வார் முன்னு தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த ஆழ்வார் யாருன்னா புத்தருடைய தங்க விக்கிரக சிலையா ஆட்டையை போடுறதுக்கு ஒருத்தனை கூட்டு கொண்டு போய் இதை திருடிட்டு வாடான்னு சொல்லிட்டு மேல நிக்கிறாப்ல, அதுதான் சொல்ல வர்றாப்ல. அப்ப திருட வந்த நபர் வந்து ஓட்ட வழியா உள்ள குதிச்சோனையா அந்த புத்தர் சிலை வந்து பார்த்துட்டு ஓன்னு ஊழையிட்டுச்சான். அது அந்த விக்கிரகம் இருக்குல்ல சிலை, அந்த சிலை இவர் பார்த்தவனையே, அந்த திருடனை பார்த்தவனையே ஓன்னு கத்துச்சான். என்னக்கா என்னை ஒரு ஒரு கல்லுல செஞ்சிருக்க கூடாதா? ஒரு இரும்புல செஞ்சிருக்க கூடாதா என்னைய? அல்லது உலோகத்துல இந்த செம்பு அந்த மாதிரியான இதுல செஞ்சிருக்க கூடாதா? என்ன எதுக்கு நீ தங்கத்துல செஞ்சீங்க எல்லாரும்? இப்ப தங்கத்துல செஞ்சதுனால திருட வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை பார்த்து அந்த புத்தர் சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த புத்தர் சிலை ஓன்னு ஊழையிட்டுச்சான். அப்ப இதுல என்ன சொல்ல வராப்பலன்னா, புத்தர் என்பவர் அந்த புத்த மதத்துல உள்ளவங்க புத்தரை கடவுளா வழிபடுறாங்க, புத்தனுடைய கோட்பாடுகளை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்ப புத்தரை கடவுளாக பாவிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் புத்த மதம் வந்து தாய்லாந்து சைனா ஸ்ரீலங்கா இன்னும் சொல்ல போனாலும் இன்னும் நிறைய இந்தோனேஷியா இன்னும் பல நாடுகள் இருக்குது. பல நாடுகளில் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய புத்தரை வணங்கக்கூடிய மக்கள் வந்து பெருவாரியான எண்ணிக்கையில் இருக்காங்க. அப்போ அவங்க அதை கடவுளாக மதிக்கிறாங்க, கடவுளாக வணங்குறாங்க, அவருக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறாங்க, அல்லது அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படியாப்பட்ட அந்த புத்தர் சிலை இருக்கு இல்லைங்களா, கடவுளாக வணங்கக்கூடிய அந்த புத்தர் சிலை, அது இந்த திருடனை பார்த்தோன்னே அந்த சிலை ஓன்னு கத்துச்சான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அந்த சிலை பயந்துருச்சு. அப்போ அந்த சிலைக்கு அந்த விக்கிரகத்துக்கு அந்த புத்தருக்கு சக்தி இல்லை, அது ஒரு சக்தியற்ற ஒரு சிலை. அப்போ மற்ற கடவுளுக்கு இவங்க கதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, வந்தவனையே ஒரு போய் இந்த கடவுள் போய் சண்டை போட்டுச்சு, சண்டை போட்டு அந்த அசுரனை வந்து வீழ்த்திருச்சு. அப்போ அந்த அசுரனுக்கும் இந்த கடவுளுக்கும் வந்து பயங்கரமான மோதல், இந்த அசுரர்கள் படையாக வந்தாங்க, இந்த கடவுள் வந்து சிங்கிளாக நின்று அந்த போரை செஞ்சு ஒட்டுமொத்த அசுரரையும் அழிச்சு விட்டுருச்சு. இவர் வந்து அப்படியே வானலாவில் வளர்ந்து நின்று அப்படியே மூணு காலடியில் அளக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி விட்டாப்புல, அவனுடைய அகங்காரத்தை அழிச்சிட்டாப்புல. பாருங்க, இவர் இவருடைய மனைவியை வந்து அவன் கடத்திட்டு போயிட்டான், இவர் போய் திரும்ப சண்டை போட்டு கடல் கடந்து போய் சண்டை போட்டு மனைவியை மீட்டு வர்றாப்புல. அப்போ அங்கே ஒரு பெரிய படை இருந்துச்சு, இவர் எந்த படையும் இல்லாமல் அந்த அரச வாழ்க்கையை துறந்து காட்டில் வாழ்ற ஒருத்தர் போய் அவ்வளோ பெரிய சண்டையை, அந்த ஒரு அரசனுக்கு எதிரான அவ்வளோ பெரிய சண்டையை கடல் கடந்து போய் புரிஞ்சு அந்த மனைவி அழைச்சி வந்திருக்காப்புல. இவர்கள் தான் கடவுள்கள் அப்படின்னா இவரெல்லாம் பெரும் சக்தி படைத்தவர்கள், பெரிய வீரம் படைத்தவர்கள் அப்படின்னு இந்த கடவுளில் உருவகப்படுத்துறவன் புத்த கடவுளான புத்தர் என்ன சொல்கிறான்னாக்கா, அவர் ஒரு சக்தியற்றவர், சாதாரண ஒரு
திருடனை பார்த்தோடனே அவர் ஓன்னு சவுண்டு விட்டு என்னை ஏன்பா தங்கத்தில் செஞ்சீங்க, தங்கத்தில் செஞ்சோன்னே ஆட்டை போட மாட்டா பாருங்க, என்னை இரும்புலையோ அல்லது செம்புலையோ அல்லது கல்லுலையோ மண்ணிலையோ செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர் என்கிற அந்த கடவுளுக்கு அது சக்தி கிடையாது, அதை யாரையும் காப்பாற்றுவதற்கு வல்லமை கிடையாது அப்படின்னு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய இந்த மாமா இன்னொரு மத மக்கள் அதாவது தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா மட்டுமில்ல பல நாடுகளில் பெருவாரியான மக்கள் ஃபாலோ பண்ணுற அந்த புத்த மதத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய புத்தருக்கு சக்தி இல்லை, அது ஒரு சக்தி ஏற்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ யாராவது அந்த கடவுள்கிட்ட போயிட்டு புத்தர்கிட்ட போயிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி வேண்டுவாங்க இல்லைங்களா, தங்களுடைய குறைகளை சொல்லி வேண்டுவாங்க இல்லையா, அந்த குறைகளை சரி செய்யக்கூடிய சக்தி அவரிடம் இல்லை. அப்ப அந்த சக்தி வந்து எங்க கடவுளுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல, மேல என்ன சொல்றாப்லன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அதை அசுத்தம் பண்ணினார், மலமுத்திராதிகளை கழித்தார், அசுத்தம் பண்ணினா அந்த சாமி கதறி எழுது, அதாவது புத்தர் சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த புத்தர் விக்கிரகம் வந்து வாய் விட்டு ஓன்னு கதறி எழுது, அதெல்லாம் சொன்னதுன்னு சொல்ல முடியாதுங்களா, அதுக்கப்புறம் அந்த உள்ள அந்த ஆட்டையை போட போனவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, மலம் சிறுநீர் எல்லாம் அந்த விக்கிரகத்தின் மீது கழிச்சிருக்காப்ல, அல்லது பக்கத்துல ஒட்டினாப்ல கழிச்சிருக்காப்ல அப்படின்னு ஒரு சொல்றாப்ல. அப்படி செஞ்சாக்க அந்த விக்கிரகத்தினுடைய பவர் போய
அந்த கடவுள் முன்னாடி புத்தர் இருக்க சிலைக்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணியிருக்கான், அதை தட்டு கேட்க கூட அல்லது அவனை தண்டிக்க கூட ஒரு சக்தியற்ற ஒரு கடவுள் தான் புத்த கடவுள் அப்படின்னு சொல்றாப்ல. புத்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பல நபர்கள் இங்க இருப்பீங்க, அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய புத்தரின் மீது பற்று கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க. அப்ப புத்தரை வந்து இவ்வளவு இழிவுபடுத்தி பொதுவெளியில ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருக்கான் வரலாறுன்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் வரலாறு உண்மையா பொய்யா அப்படிங்கறத புத்த மதத்தை புத்தரை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்க தான் என்ன ஏதுன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த புத்த விக்கிரகத்தை பெயர்த்து எடுத்தார், அப்படியே திருமங்கி ஆழ்வார் இடத்துல கொடுத்தார். திருமங்கி ஆழ்வார் அந்த புத்த விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டார், அப்படியே துணியை போட்டு சுத்திட்டு கீழே இறங்குறார். இப்ப உள்ள இறங்கினார் இல்லையா, அவர் திரும்ப வெளியில வர முயற்சி பண்றார், அவரால் வர முடியல. அவர் உள்ள இறங்கும் போது ஒல்லியா இருந்தாராம். அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே ரங்கநாதனுக்கு மதில் கைங்கரியம் முடிந்து விட்டது, நன்றாக நடந்து விட்டது அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷத்துல உடம்பு பெருத்து விட்டதாம். அவர் அந்த துவாரத்து வழியா அவருடைய உடல் போச்சு, வெளியில வரும்போது வர முடியலையா. திருமங்கி ஆழ்வார் புத்தருடைய சிலையை எடுத்துட்டு போகும்போது கட்டிட்டு உடம்போட கட்டிட்டு உள்ள இறங்கிட்டாப்ல, திரும்ப மேல வரும் பொழுது இவரு உடம்பு வந்து பெருத்து போச்சான், ஒல்லியா இருந்தவருடைய உடம்பு பெருத்து போச்சான். ஏன்னாக்கா ஓகே, இந்த சிலை கிடைச்சிருச்சு, நம்ம போய் பெருமாளுக்கு வந்து செய்ய வேண்டியது செஞ்சிடலாம். அந்த கோயிலுக்கு ஒண்ணும் இல்ல, ஸ்ரீரங்கம் கோயில், அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மதில் சுவர் மற்ற வேலைகள் செய்வதற்கான காசு பணம் இல்லை அப்படிங்கறதுனால இந்த நாகப்பட்டினத்துல உள்ள இந்த புத்த விகாரம் இருக்குல்ல, அந்த புத்த விகாரத்துல உள்ள அந்த புத்தர் சிலை வந்து தங்கத்தினால் செய்யப்பட்ட சிலை. அந்த சிலையை ஆட்டையை போட்டு கொண்டு போய் அந்த காசுல ஸ்ரீரங்கம் கோயில அவருடைய மதில் சுவர்ல கட்டினாங்க அப்படிங்கிறது பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த கதையை தான் சொல்றாப்ல, எப்படி ஆட்டையை போட்டேன் அப்படிங்கறத சொல்றாப்ல. அப்ப ஆட்டையை போட்டனா அது உள்ள இறங்கிட்டு மேல வரும் பொழுது அந்த மகிழ்ச்சியில அவருடைய உடம்பு வந்து பெருசா இருச்சான். கொஞ்சம் ஏமாந்து நீங்க உட்காந்தீங்கன்னாக்கா காது மட்டும் இல்ல, மூக்கு, உடம்புல உள்ள நவதுவாரங்கள் இருக்குல்ல, நவதுவாரங்கள் இல்ல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அப்படி இறங்கி பயங்கரமா ஆழமா இவங்க சில வேலைகளை செய்வாங்க. அப்படியேப்பட்ட ஒரு வேலை தான் இந்த வேலை செய்யறாப்ல. இன்னொன்னு, அந்த பல இடங்கள்ல புத்தருடைய புத்தர் சிலையில் உள்ள தலை வெட்டப்பட்டிருக்கும். நீங்க பல நாடுகளுக்கு போகும் பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா இந்த புத்தருடைய சிலைகள் வந்து தலை வெட்டப்பட்ட புத்தர் சிலை நிறைய இடங்கள்ல இருக்கும். அது ஏன்னாக்கா இந்த புத்தர் சிலை தான் பின்னாளில் பெருமாளாக விஷ்ணுவாக வந்து அவங்க மாத்தினாங்க அப்படிங்கிறது வரலாறு பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஏன்னாக்கா புத்தர் தான் அந்த சைடு வாக்கில் படுத்துக்கிட்டு இருக்கிற போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது புத்தருடைய சிலை தான் ஃபஸ்ட்டு அப்படி வடிவமைக்கப்பட்டது. அதை தான் நாளடைவில் அவங்க பெருமாள் இப்படி படுத்துட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினதாக பல பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இல்லைங்களா. அப்போ புத்தருடைய சிலைகளை புத்த மதம் தான் முன்னாடி பெருவாரியாக பரவி இருந்துச்சு. அப்போ அந்த புத்தரை கையில் எடுத்துக்கிட்டு தலையை வெட்டிட்டு வேற ஒரு தலையை ஒட்டிட்டாங்க. அப்படி தான் வந்து பிள்ளையார் வந்துச்சு, அப்படி தான் வந்து பெருமாள் வந்தாப்ல, இப்படி பல சிலைகள் வந்து புத்தர் சிலையிலேருந்து வந்த சிலைகள் இப்படி ஒரு வரலாறு. அவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், அவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறதுக்கு திருமங்கி ஆழ்வார் இடத்துல வழி இல்லை. அதனால உங்களுக்கெல்லாம் காவேரிக்கு நடுவுல ஒரு இடத்துல பணம் வச்சிருக்கேன், வாங்குவோன்னு கூட்டிட்டு போனார்.
காவேரிக்கு நடுவுல போன உடனே தான் மட்டும் அந்த படகோட்டியோட வேற படகுல ஏறிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாரையும் காவேரியிலேயே கவிழ்த்து விட்டு விட்டார். சோ இதான் அவரு சொல்லக்கூடிய வரலாறு. அதாவது இங்க இருந்து போயிட்டாங்க இல்லையா, தூக்கிட்டு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க அதை வச்சு மதில் சுவர்ல கட்டியிருக்காங்க. அதற்கான தளவாட பொருட்கள் அது வாங்குறது, அதுக்கெல்லாம் அந்த காசை வச்சு செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை செஞ்சாங்கல்ல அந்த கோயில் கட்டுவதற்கு, அது சுற்றுப்புறங்களில் உள்ள சுவர்கள் கட்டுவதற்கு, அதுக்கெல்லாம் யார் யார் பயன்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது அவரே சொல்றாரு. கொத்தனாரு இந்த வேலைகள், மண் தூக்குற வேலை, அங்க வந்து பூச்சி சம்பந்தப்பட்ட வேலை, அந்த கோயில் கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அந்த கூலி வேலைகள் செய்யக்கூடியவங்க யாரு, யாருடைய முப்பாட்டன்களாக அந்த வேலைகள் செஞ்சுருப்பா, யோசிச்சு பாருங்க. இந்த 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 வரலாறுன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த 3% இவனுடைய மூதாதையர்கள் யாராவது அங்கே கல் சுமந்து மண் சுமந்து கர்ணை எடுத்து மட்டப்புழவை போட்டு அதுக்கு வந்து கலவை போட்டு அப்படி ஏதாவது சிமெண்ட் தூக்கி ஜல்லி போட்டு கம்பியை ஊனி அப்படி அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. அப்போ உடல் உழைப்பை செலுத்தாத அந்த குரூப், அப்போ அந்த உடல் உழைப்பை செலுத்தின அந்த கொத்தனார்லேருந்து மற்ற வேலைகள் செஞ்சதெல்லாம் யாருனாக்கா உங்கள் பாட்டனும் என் பாட்டனும் உங்கள் முப்பாட்டனும் என் முப்பாட்டனும் தான். அப்போ இவன் என்ன கேட்குறனாக்கா, அப்படி வேலை செஞ்சவங்க சம்பளம் கேட்குறாங்க, வேலை செஞ்சவங்க சம்பளம் தானே இப்ப கேட்பாங்க, அவனா ஓசிலி அவனுக்கு செய்வாங்க. அப்ப வேலை செஞ்சவங்க சம்பளம் கேட்கறாங்க அப்படின்னு உடனே இந்த ஆழ்வார் என்ன பண்ணிருக்காரு, அந்த வேலை செய்கிற நபர்கள் எல்லாம் கூட்டிட்டு அந்த காவிரி நதியில் நடுவில் தான் நான் காசு வச்சுருக்கேன், வாங்க எடுத்துறேன், யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு படகுல ஏற்றிட்டு போய் இவங்க எல்லாரையும் நடு காவிரியில் தள்ளி விட்டு இவர் வேற ஒரு படகுல இவர் அந்த படகுட்டையும் தப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு இந்த வரலாறை சொல்கிறாப்புல. இப்போ இந்த வரலாறுல உங்கள் முப்பாட்டம் என் முப்பாட்டம் யார், அந்த கொண்டு போய் தள்ளி விட்டு வந்தாப்புலையே அந்த ஆழ்வார் அவர் நம்ம முப்பாட்டனா அவர் நம்ம பாட்டனா இல்லையே, அதில் கொண்டு போய் சாகடிக்கப்பட்டாங்கல்ல அவங்க தான் உங்களுடைய பாட்டனும் என்னுடைய பாட்டனும், உங்களுடைய முப்பாட்டனும் என்னுடைய முப்பாட்டனும். அப்போ நம்ம முப்பாட்டனுடைய வரலாறு என்னவாக இருக்குனாக்கா, இந்த மாதிரி வேலைகள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சம்பளம் தராமல் ஒருவேளை சம்பளம் கேட்குறாங்க அப்படின்னா கொண்டு போய் காவிரி நதிநீரில் நடுவில் கவுத்து விட்டு அவங்கள சாகடிச்சுட்டு வந்திருக்கானுங்க என்ற வரலாறை தான் வாக்குமூலமாக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ வரலாறில் வா முப்பாட்டனும் ஏன் முப்பாட்டனும் இதேமாதிரி வேலை செஞ்சு கூலி கேட்கும் பொழுது அவங்களை கொண்டு போய் கொலை பண்ணிருக்கு இந்த குரூப். இதைத்தான் வாக்குமூலமாக நம்மள்கிட்ட கொடுக்குறாப்புல. இப்போ அந்த புத்தருடைய சிலை எடுத்துட்டு வந்தாங்க, அதை தலையை விட்டுட்டு போனாங்க, மலங்கழிச்சாங்க. இவரை இவனை பார்த்தோடனே புத்தர் வந்து அப்படியே பயங்கரமா கத்தி சத்தம் போட்டாரு, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு, என்னை ஏன்டா தங்கத்தில் வச்சுங்க பாருங்க, கடத்த வந்துட்டாங்க, இதில் வச்சிருக்கலாம் அதில் வச்சிருக்கலாம் அப்படின்னு சக்தியற்ற ஒரு கடவுளாக பேசிட்டு இருக்குன்னு சொல்றான்ல. அப்போ உன்னுடைய கடவுளை நீ வசதி பேசுறதுங்கிறது வேறு, அப்படி என்ன பண்றாக்க, அதுக்காக இன்னொரு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் கடவுளாக நம்பக்கூடிய அந்த புத்தர் அப்படிங்கிற அந்த சிலையை, அந்த கடவுளாக மதிக்கக்கூடிய அந்த நபரை வந்து நீ இழிவுபடுத்திக்கிட்டு இருக்க. இப்ப இந்த வேலையை செய்யறதுங்கிறத காலங்காலமா இந்த குரூப் செய்யற வேலை தான். திருப்பதியில ஒரு வரலாறு இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்து மதம் எங்கே போகிறது புத்தகத்துல 269-270 இந்த ரெண்டு பக்கத்துல இந்த கதை வரும், வேணா தேடி எடுத்து படிச்சு பாருங்க, நியூ எடிஷன்ல அந்த பக்கத்துல இருக்கு இந்த கதை. இப்ப திருப்பதியில உள்ள கோயில்ல உள்ள சாமி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தடவை சண்டை வருது. என்னன்னாக்கா அங்க உள்ள சைவர்கள் எல்லாம் இல்ல இல்ல இது வந்து எங்களுடைய சாமி, இது சைவம், இது சிவனுடைய சிவன் எங்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பெருமாள் கும்புறம் சொன்னாங்க இல்ல இல்ல இது பெருமாள் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. அப்ப ஒரு முடிவு பண்ணி ஒரு டீலிங் வைக்கிறாங்க, சரிப்பா ஓகே, அப்ப கருவறைக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், பெருமாளுக்கு பிடிச்ச சக்கரத்தை வைப்போம், உங்களுக்கு என்னப்பா சைவர்களுக்கு மான் கொம்பா, சரி ஓகே மான் கொம்பா அப்படி பக்கத்தில் வச்சிருவோம். இப்போ இருக்கிறது பெருமாளாக இருந்தால் காலையில் சக்கரத்தை தூக்கி கையில் வச்சுட்டு நிற்பாப்புல, இல்லை சிவன் அப்படின்னாக்கா அவர் மான் கொம்பை தூக்கி கையில் வச்சுட்டு நிற்பாப்புல, எதை தூக்கி கையில் வச்சுட்டு நிற்கிதோ அது அவருடைய சாமி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும், மற்றவங்க வழிவிட்டணும். ஓகே நல்ல டெய்லி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தையும் மான் கொம்பையும் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தோம்னாக்கா கையில் சக்கரத்தோட நிற்கிறாப்புல நம்ம ஆள். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல பாருங்கள் பெருமாள் தான் வந்திருக்கிற ஒரு அந்த சிலை வந்து பெருமாள் இருந்தால் தான் அப்போயே சொன்னோம்ல பாருங்க சக்கரத்தை கீழே வச்ச சக்கரை கையில் இருக்க போறீங்க அப்படின்னு எல்லாம் கும்பிட்டு கன்னத்தில் போட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு. சரிப்பா அப்போ நாம வச்ச மான் கொம்பு எங்கப்பா அப்படின்னாக்க மான் கொம்பு உடஞ்சி உடச்சி மூளையில் கிடக்கு. இப்போ வந்த கடவுள் பெருமாளாக இருக்கட்டும், அல்லது பெருமாள் வச்சிருக்க மாட்டாரு இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார் நமக்கே தெரியும். சரி பெருமாள் தான் வந்திருக்காரு அவர் தான் சக்கரை தூக்கி வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். அப்படி பெருமாள் வந்து பெருமாள் சக்கரை தூக்கி கையில் வச்சிருந்தாக்கா எதுக்கு சைவர்களுடைய அந்த மான் கொம்பு எதுக்கு உடச்சி தூர தூக்கி போடணும், அப்படி பண்ணாக்கா அது சிவனை அசிங்கப்படுத்துறது இல்லையா, அது சிவனை இழிவுபடுத்துறது இல்லையா, சைவரை இழிவுபடுத்துறது இல்லையா. பெருமாள் இருந்துட்டு போட்டோம், அவரு சிவன் யாரு, அவனுடைய சொந்தக்காரர் தானே அவரு, பெருமாளுடைய சொந்தக்காரர் தானே அவரு, அது எப்படி அவனுடைய வழிபாட்டு முறையை அவரே வந்து அசிங்கப்படுத்துவாரா. அப்போ இந்த குரூப்பு தான் தங்களுடைய தான் வந்து உழைக்காமல் ஓட்டு சாப்பிட்றதுக்காக அவங்க ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கானுங்க. வேறு யாராவது பங்குக்கு வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி அந்த வேலையை பண்ணி அவங்களை ஒதுக்கி விடுறது அப்படிங்கிறத காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்படி தான் இங்கே திருப்பதிலையும் நடந்திருக்கு. இதே வேலையை தான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள கோவிலில் மதில் சுவர் கட்டுறதுக்காக இந்த கதையை அவங்க போயிட்டு அந்த சிலையை திருட்டு வந்த கதையை சொல்லும் பொழுது அந்த கடவுளை இழிவுபடுத்துகிற வேலையை அது சக்தியற்ற கடவுள் அப்படின்னு நிரூபிப்பதற்காக இந்த கதையை உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ரங்கநாதர் கோயிலினுடைய சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக காசு பத்தல, அதனால புத்தரனுடைய சிலையை திருடிட்டு அந்த புத்தரை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு கதையை சொன்னாப்ல அவரு.
இப்போ அவங்களுடைய அரசியல் ஆசனம் ஒருத்தர் இருக்காப்புல சோன்னு சொல்லிட்டு, அந்த சோவை என்ன சொல்லுவாப்பிலனாக்கா புத்தரே விஷ்ணுவனுடைய அவதாரம் தான் அப்படின்னு சொல்லுவாப்புல. அவர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேரும் சொல்லுவாங்க பாராயணம் படிக்கிறவங்க. அப்போ சோ குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா புத்தரே விஷ்ணுவனுடைய அவதாரம் தான் அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ விஷ்ணுவுடைய அவதாரம் தான் புத்தர் அப்படின்னாக்கா விஷ்ணு தான் பெருமாள். அப்போ பெருமாள் கோயிலை கட்டுறதுக்கு எதற்கு விஷ்ணுவுடைய அந்த பெருமாளுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய புத்தரை எதுக்குமே உட்காந்து இழிவுபடுத்தணும்? அப்போ அதில் யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? ஒன்று புத்தர் விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படின்னு சோ சொல்றது பொய்யா இருக்கணும். அப்படி இல்லை ஆழ்வார் மண்ணு, ஆழ்வார் யார் தெரியுமா, பெருமாளுடைய புகழ் பாடினவங்க தான் ஆழ்வார் அப்படின்னு இவங்க தூக்கி பிடிக்கிற ஆழ்வார் இருக்கார்ல, அந்த ஆழ்வாருக்கு விஷ்ணுவுடைய அவதாரம் தான் புத்தர் அப்படிங்கிற சோவுக்கு தெரிந்த மனிதனாக இருக்கக்கூடிய சோவுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் கூட இப்போ ஆழ்வாருக்கு தெரியலையா? அப்போ இது கூட தெரியாதவங்களாம் எப்படி ஆழ்வார் நம்ம ஏற்றுக்க முடியும்? அப்போ யார் சொன்னது உண்மை, யார் சொன்னது பொய்? அப்போ ஆழ்வார் சொன்னது உண்மையா அல்லது சோ சொன்னது உண்மையா? இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் அப்படிங்கிற ஒரு கோயில், அந்த கோவிலை கட்டுவதற்கு புத்தர் சில ஒரு புத்த விக்கிரகத்தை தேடி இருக்கானுங்க, இவ்வளோ நம்மளுடைய மூதாதர்களை கொண்டிருக்கானுங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோயில்கள் இருக்கு, ஏன் இந்தியா முழுக்க எத்தனை கோயில்கள் இருக்கு? அப்போ அத்தனை கோயில்களையும் கட்டினது நம்ம ஆளுக தான். அப்போ இந்த கோயிலை கட்டுறதுக்கே இத்தனை பேரை கொண்டு போய் சாகடிச்சிருக்காங்க, திருட்டு வலையை பார்த்துருக்காங்கனாக்கா, அப்போ இத்தனை கோயிலை கட்டுவதற்கு எவ்வளவு சிலைகளை அவங்க திருடி இருப்பானுங்க, நம்மளுடைய எத்தனை மூதாதையர்களை அவங்க கொண்டு போய் காலி பண்ணியிருப்பானுங்க. இதில் ஆழ்வார்னு சொல்கிறவர் திருடி இருக்காரு, கொலை பண்ணியிருக்காரு, அப்புறம் அந்த கடவுளை இன்னொரு மதத்தை சார்ந்த கடவுளை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தியிருக்காப்புல. இந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப புகழ்ந்து இவர் உட்காந்து பாராயணம் பண்ணுறாருனா இதில் உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்க வேண்டிய கடவுளின் பெயரை சொல்லி கடவுளுக்காக என்று சொல்லி நீங்க கொலை கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்ப கடவுளுக்காக கடவுளின் பெயரை சொல்லி நீங்க திருட கூட செய்யலாம், தவறு கிடையாது. கடவுளின் பெயரை சொல்லி கடவுளுக்காக என்று சொல்லி இன்னொரு கடவுளை நீங்க அசிங்கப்படுத்தலாம், இழிவுபடுத்தலாம், எந்த தவறும் கிடையாது. பாருங்க, நானே அதை உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, இவ்வளவு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, இது சட்டப்படி தவறு கிடையாது. சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மதத்தின்படி தவறு கிடையாது. நாமெல்லாம் இந்துக்கள், அதனால எல்லோரும் வாங்க கடவுளின் பெயரை சொல்லி அங்க எப்படி கொண்டு போய் காவிரி நதியில் பண்ணாரோ அந்த மாதிரி கடவுளின் பெயரை சொல்லி நாம் தாராளமாக பண்ணலாம், இந்த மாதிரி சிலைகளை ஆட்டையப்படலாம், இழிவுபடுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், ஒன்று கொடுங்கள் இந்துக்களே அப்படின்ற நோக்கத்தில் தான் தலைவன் உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்காருன்ற சந்தேகம் உங்களுக்கு வருதா? எனக்கும் வருது.